சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது வணக்கம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகன் சன்னதி இன்றைக்கி வீடியோவில் நாம் வந்து பார்க்கலாம். இந்த கோவிலில் வந்து பஸ் நிலையத்துலேருந்து நம்ம நடந்து மலை உச்சிக்கு போகிறதுக்கு வந்து 2 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வருஷத்தில் வந்து 365 நாள் இல்லையா வருஷத்துக்கு, அந்த 365 நாள் வந்து கணக்கிட்டு 365 படிகள் வந்து இருக்குது, அதுதான் நம்ம நடந்து போகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டிகள் காரு பஸ் இந்த மாதிரி போகிறதுக்கு வந்து மாற்று வழி இருக்குது, வழியெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸில் போகிறவங்கெல்லாம் வந்து மலை உச்சி வரைக்கும் போகலாம். நாம் வந்து நடந்து தான் போயிட்டுருக்கோம். வீடியோ பார்த்துட்டு வாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். சரவண பொய்கை என்ற புகழ்பெற்ற குமர தீர்த்தம் குளம் வந்து மலையடிவாரத்தில் இருக்குது. இந்த குளத்துக்குள்ளே வந்து பக்தர்கள் பொதுமக்கள்லாம் யாரும் போகிறது இல்லை, ஏன்னா ஆழம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து சுற்றி வந்து கம்பி வேலியெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து படி வழியாக தான் மேலே போயிட்டுருக்கோம். மொட்டை அடிச்சுக்கலாம், அதாவது வந்து தலைமுடி காணிக்க செலுத்தலாம், காது குத்தலாம், திருமண மண்டபம் எல்லாமே வந்து இந்த மலையடிவாரத்துலேயும் நம்ம பண்ணிக்கலாம். இங்கே வந்து எல்லா வசதிகள் தனி வசதியெல்லாம் இருக்குது. பெரும்பாலும் பக்தர்கள் வந்து இங்கே தான் மொட்டை அடிச்சுட்டுலாம் போகிறாங்க. திருத்தணி முருகன் திருக்கோவில் முருகனின் 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடாக இது வந்து திகழ்கிறது. கோவிலின் சிறப்பு நாட்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆடி கிருத்திகை பங்குனி உத்திரம் தைப்பூசம் ஆடி தெப்பத் திருவிழா, இந்த நாட்களில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து முருகனுக்கு திருவிழாலாம் எடுப்பாங்க. ஏராளமான பக்தர்கள் வந்து திருவிழாவை வந்து கலந்துக்குவாங்க. தேவர்களுக்கு துன்பம் கொடுத்த சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரை நீக்கி முருகப்பெருமானுக்கு கோபம் தணிந்து அமர்ந்த தலம் இந்த திருத்தணி. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடிய பாடல் பெற்ற தலம் இந்த திருத்தலம். முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட திருத்தலம். வள்ளி தேவியான இருவருக்கும் வந்து இந்த திருத்தலத்தில் வந்து தனித்தனி வந்து சன்னதிகள் இருக்கு. கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது முருகா நன்மையெல்லாம் நடக்குது முருகன் சன்னதியில் வந்து உள்ள ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்க அனுமதி இல்லை, வெளியே மட்டும்தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். வீடியோ பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
பாலிலே நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே வட்டார்